Hi friends, welcome to Daily Something Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாய் அப்படிங்கிறவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அவரு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் அவரை ரொம்ப இழிவுபடுத்திருக்காங்க. எதனால இழிவுபடுத்திருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். இந்தியாவில முதல் டெஸ்ட் பேபியும் உருவாக்குனது தாங்க. அந்த டெஸ்ட் பேபி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா என்கிற கனுப்பிரியா அகர்வால். இவங்களுக்கு இப்ப வயசு பாத்தீங்கன்னா 43. துர்காவுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான குழந்தைகள் செயற்கை முறை கருத்தரிப்புல பிறந்திருக்காங்க. குழந்தை பேர் இல்லாத தம்பதியினருக்கு வர பிரசாதமா இந்த IVF அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறை செயல்பட்டு வருதுங்க. இந்த IVF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற மெத்தட் தான். இந்திய அளவுல இது தைரியமா தொடங்கி வச்சவரு தான் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் சுபாஷ். இன்னும் சொல்ல போனா உலகின் இரண்டாவது டெஸ்ட் டியூப் பேபி நம்ம இந்தியாவில பிறந்த துர்கா தாங்க. இந்த துர்கா பாத்தீங்கன்னா 1978 அக்டோபர் 3 பிறந்திருக்காங்க. உலகின் முதல் டெஸ்ட் டியூப் பேபியான மேரி லூயிஸ் பிரவுன் இங்கிலாந்துல பிறந்தாங்க. கிட்டத்தட்ட துர்கா பிறக்கிறதுக்கு 67 நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களும் பிறந்திருக்காங்க. இங்கிலாந்தின் அறிவியலாளர்களான ராபர்ட் ஜி எட்வர்ட்ஸ் மற்றும் பேட்ரிக் ஸ்டெப்டோ ஆகியோரும் டாக்டர் சுபாஷும் ஒரே நேரத்துலதான் செயற்கை கருத்தரிப்பு முறை குறித்து ஆய்வுகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்திய மருத்துவரான சுபாஷ் டெஸ்ட் பேபியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து மருத்துவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆய்வுகள் வசதிகளும் இல்லாத நேரத்துல கூட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தன்னோட வீட்டுல இருந்த நார்மல் ஃப்ரிட்ஜ் மூலமாவே இந்த சாதனையை டாக்டர் சுபாஷ் செஞ்சிருக்காருங்க. 1931 ஹசரிபாக் அப்படிங்கிற ஊர்ல, அதாவது அன்றைய பீகாருங்க, இன்னைக்கு அது ஜார்க்கண்ட், அந்த ஊர்ல தான் டாக்டர் சுபாஷ் பிறந்திருக்காரு. அவரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா டாக்டர் தான். 1955 கல்கத்தா தேசிய மருத்துவ கல்லூரியில பட்டம் பெற்றிருக்காருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் ஸ்காட்லாந்தின் எடின்பர்க் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்திலும் அடுத்தடுத்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. மருத்துவம் படிக்கும் போதே எதேச்சியா புதிய முறையிலான பிரசவ அறுவை சிகிச்சைகள் குறித்து அவரு கற்க நேர்ந்திருக்குங்க. 1967 இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு செயற்கை முறையிலான கருத்தரிப்பு குறித்து ஆய்வுகளை அவர் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. கிரையோ பயாலஜிஸ்டா பணிபுரிந்த சுனித் முகர்ஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருத்தரிப்பு நிபுணரான சாரோஜ் காந்தி பட்டாச்சாரியா, இவங்க ரெண்டு பேரோட ஹெல்ப் மூலமா தான் அவர் செஞ்ச ஆய்வுகள் முடிவில் இருந்து துர்கா பிறந்திருக்காங்க. பிரிட்டிஷ் மருத்துவர்கள் பயன்படுத்திய முறைக்கும் டாக்டர் சுபா செயல்படுத்திய கிரையோ பிரிசர்வேஷன் அப்படிங்கிற மருத்துவ முறைக்கும் வேறுபாடுகள் இருந்திருக்குங்க. இன்னைக்கு உலக அளவுல அதிகமா நடைமுறைப்படுத்தப்படுற செயற்கை கருத்தரிப்பு முறை நம்ம இந்திய மருத்துவரான சுபாஷ் கண்டுபிடிச்சது தாங்க. 1978 துர்கா பூஜையின் முதல் நாள்ல பிறந்ததுனாலதான் துர்கா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. தன்னுடைய சாதனையை டாக்டர் சுபாஷ் பாத்தீங்கன்னா உலகுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த காலகட்டத்துல இயல்பான கருத்தரிப்பு அல்லாத இம்முறை பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. மேற்கு வங்க அரசாங்கம் உடனடியா ஒரு விசாரணை கமிட்டியை அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை கமிட்டியோ ஏனோதானோ அப்படின்னு விசாரணையை செஞ்சிருக்காங்க. சுபாஷ் தரப்பு சாதனைகளை இயற்கைக்கு முரணான குற்றம் தான் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஜப்பான்ல செயற்கை முறை கருத்தெழுத்தல் தொடர்பா ஒரு அரங்குல தன்னுடைய சாதனையை விளக்க டாக்டர் சுபாஷ்க்கு அழைப்பு வந்திருக்குங்க. அவரு ஜப்பானுக்கு செல்ல அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு. மேலும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு ஒரு டம்மி போஸ்டுக்கு இடமாற்றமும் செஞ்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா டாக்டர் சுபாஷ் ரொம்பவே இழிவாவே நடத்தப்பட்டிருக்காருங்க. அரசாங்கத்தோட அடுத்தடுத்து இத்தகைய நடவடிக்கைகளால அவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. அதனாலேயே அவரு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாரு. ஆசிரியையான அவருடைய மனைவி நமிதா முகர்ஜி தன்னுடைய கணவரோட சாதனையை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே நெடுநாள் போராட்டத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க. டாக்டர் சுபாஷின் குழுவில் இருந்த சுமித் முகர்ஜியும் தங்கள் சாதனையை அறிவியல் ரீதியா நிரூபிக்க ரொம்பவே போராடி இருக்காரு. டாக்டர் சுபாஷ் மீது அரசாங்கம் சுமத்திய முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கறதுக்கான ஆதாரபூர்வமான மருத்துவ ரீதியான ஆவணங்களை அவங்க சமர்ப்பிக்கல அப்படிங்கறது தான். டாக்டர் சுபாஷோட குழுவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரசவ மருத்துவர், ஒரு உளவியல் மருத்துவர், ஒரு பொது மருத்துவர் மற்றும் ஒரு நரம்பியல் மருத்துவர்,
இந்த நாலு பேர் சேர்ந்துதான் மருத்துவ உலகின் அதிசயத்தை ஆய்வு செய்து ஒரு புதிய மருத்துவ முறையை கண்டறிஞ்சாங்க அப்படிங்கிற சொல்றத நம்ப முடியல அப்படிங்கறதுதான் அந்த விசாரணை கமிட்டி அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இத்தகைய அரசியலை டாக்டர் சுபாஷ்னால எதிர்கொள்ள முடியல. அவர் ஒரு அறிவியலாளர். இவர்களோட அபத்தமான வாதங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வக்கீல் அல்ல அப்படிங்கறத ஒரு வருத்தமான அந்நாளைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்றாரு டாக்டர் சுனித் முகர்ஜி. 2001 வெளியிடப்பட்ட டாக்டர் சுபாஷின் சாதனைகளை விளக்கும் நூலான ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி 1990 ஒரு மருத்துவரின் மரணம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா டாக்டர் சுபாஷோட வாழ்க்கை வரலாறா இருந்திருக்கு. அன்னைக்கு அவரோட மருத்துவ சாதனையை மறுத்த அதே தேசமே இன்னைக்கு அவரோட வாழ்க்கை வரலாறான இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகளையும் வழங்கியிருக்காங்க. இது என்ன ஒரு வினோதமான ஒரு செயலா இருந்திருக்குன்னு பாத்தீங்களா, 1986 மும்பையில தான் செயற்கை கருத்தரிப்பு முறையில முதல் குழந்தை பிறந்தது அப்படின்னு அலுவல் பூர்வமா இந்தியா ஒப்புக்கொண்டது. அந்த சாதனைக்கு T.C.ஆனந்த்குமார் என்கிற தமிழ் மருத்துவருக்கு மகுடமும் சூட்டியிருக்கு. இவர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவோட இயக்குநராகவும் இருந்திருக்காரு. எனினும் அந்த மகுடத்தை தன் தலையில இருந்து மனசாட்சியுடன் அவரை இறக்கி வச்சிட்டாரு. 1997 ஒரு மருத்துவ மாநாட்டுக்காக அவர் கல்கத்தா போயிருக்காரு. அங்க டாக்டர் சுபாஷோட மருத்துவ சாதனைக்கு ஆதாரமான ஆவணங்கள் டாக்டர் சுனித் முகர்ஜி மூலமா நேரடியாவே இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை ஆனந்த்குமார் தனிப்பட்ட முறையில செஞ்சாரு. துர்காவின் பெற்றோரை சந்திச்சு தகவல்களை உறுதி செஞ்சாரு. அதுக்கப்புறம் செயற்கை கருத்தரித்தல் முறையின் இந்திய முன்னோடி டாக்டர் சுபாஷ் தான் அப்படிங்கறத 2002 அவரை அதிகாரப்பூர்வமாவே அறிவித்தாரு. தவறுதலா தனக்கு கிடைத்த கௌரவத்தையும் சரியான நபருக்கு மீண்டும் திருப்பி அளித்த வகையில டாக்டர் ஆனந்த்குமார் உலகமெங்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற மருத்துவர்களோட மனங்களை அப்பவே அவர் வென்றுட்டாருங்க. துர்கா பிறந்த 25 கழித்து தான் 2003 டாக்டர் சுபாஷின் சாதனை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வெள்ளி விழாவா பெங்களூர்ல கொண்டாடப்பட்டிருக்குங்க. சுபாஷோட குழுவுல இருந்தவர்கள்ல அப்போது உயிரோட இருந்தவங்க டாக்டர் சுனித் முகர்ஜி மட்டும்தான். அதனால அந்த விழாவோட சிறப்பு விருந்தினராவே அவரு இருந்தாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இந்தியாவோட முதல் டெஸ்ட் டியூப் பேபியான துர்கா என்கிற கனுப்ரியா அகர்வால் வளர்ந்து MBA படித்து திருமணமும் செஞ்சு நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டாங்க. 2003 பெங்களூர்ல நடந்த விழாவில் நாட்டின் முதல் டெஸ்ட் டியூப் பேபியா அறிமுகம் ஆனாங்க. டாக்டர் ஆனந்த்குமார் முயற்சியால கொல்கத்தாவில் டாக்டர் சுபாஷின் நினைவாக டாக்டர் சுபாஷ் முகர்ஜி மெமோரியல் ரீப்ரொடக்டிவ் பயாலஜி ரிசர்ச் சென்டர் என்கிற மையமும் நிறுவப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு இந்தியாவில தோராயமா 2.5 கோடி தம்பதியினர் குழந்தை வரம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள சுமார் 15% தம்பதியினர் செயற்கை முறை கருத்தரிப்பு முயற்சியும் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த குழந்தைங்களோட சிரிப்பு மூலமா இன்னைக்கும் டாக்டர் சுபாஷ் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.